வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு மார்கழி மாதம் 14ஆம் தேதி எங்களுடைய தேசத்தின் குரல் அண்ணன் அண்ட் பாலசிங்கம் அவர்களுடைய நினைவு நாள். அண்ணனுக்கு எனது அஞ்சலிகளை செலுத்திக் கொண்டு இன்றைக்கு உண்மையில் சொல்ல போனால் 2009 ஈழப் போராடினது மௌனிக்கப்பட்ட இந்த வேளையில் வெளிநாடுகளில் புலம்பிய தேசங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எமது தலைமைகள் பலர் இருந்தார்கள். ஆனால் அண்ணன் அண்ட் பாலசிங்கம் அவர்கள் இன்றளவும் இருந்திருப்பாராக இருந்தால் இன்றைக்கு எங்கள் நிலை வேறாக இருந்திருக்கும் என்பதைத்தான் என்னால் உணரக்கூடியதாக இருக்கிறது. உண்மையில் சொல்ல போனால் அதை உலக நாடுகள் அனைத்தும் ஒன்றாக இணைந்துதான் எங்களுடைய போராட்டத்தை அளித்தார்கள். உலக நாடுகள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இயற்கை கூட எங்களுக்கு எதிராகத்தான் செயற்பட்டிருக்கிறது. பரவாயில்லை நண்பர்களே, நிச்சயமாக எங்களுக்கான ஒரு வழி பிறக்கும் என்கின்ற நம்பிக்கையில் தமிழர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதில் மாற்றிக்கத்து இல்லை என்பதை இங்கே நினைவு கூறிக்கொண்டு அண்ணன் அன்ற பாலசிங்கம் என்று வருகின்ற வேளையில் ஒரு நிகழ்வு ஒன்று எனக்கு நினைவுக்கு வருகிறது. அந்த நினைவு எங்களோடு பகிரலாம் நினைக்கின்றேன். எங்களுடைய 2009 எங்களுடைய தேசிய விடுதலை போராட்டமானது அங்கே காட்டி கொடுத்தவர்கள் துரோகிகளாக மாறினார்கள். துரோகிகள் அங்கே இலங்கை அரசோடு இணைந்து கொண்டார்கள். அவர்கள் வேறு யாரும் இல்லை நண்பர்களே, நீங்கள் அனைவரும் அறிந்ததுதான். கர்ணாபிள்ளையான் போன்ற பல துரோகிகள் எங்களுக்கு எதிராக செயற்பட்டார்கள். அவர்கள் காட்டிக் கொடுத்தார்கள். இறுதியில் அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள தற்பாதுகாத்துக் கொள்ள ஒரு கவசமாக பயன்படுத்திக் கொண்டார்கள். இனவாதம், இனப்பிரிவினைவாதம் என்பதைத்தான் என்னால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது எவ்வாறு என்று சொன்னால், வடக்கு தமிழர்கள் கிழக்கு தமிழர்கள் என்ற ஒரு பிரிவினையை உருவாக்கி கொண்டார்கள். அதன் ஊடாக வடக்கு மாகாணத்து தமிழர்கள், குறிப்பாக ஜாழ்ப்பாணத்தவர்கள் அங்கே கிழக்கு மாகாணத்தை மட்டக்களப்பு மக்களை மதிப்பதில்லை என்பது போல அவர்களுடைய அரசியல் நகர்வுகளை நகர்த்தி கொண்டு அங்கிருந்த தமிழ் மக்களையும் தவறான வழி நடத்தினார்கள். போராளிகளையும் தவறாக வழி நடத்தி தங்களுடைய துரோகச் செயலை நன்றாக புரிந்து கொண்டார்கள் என்பதை வரலாற்றினூடாக நாங்கள் கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருந்தது. அங்கே தேசிய தலைவரோ அல்லது விடுதலை புலிகள் கட்டமைப்பு அங்கே வடக்கு மாகாணம் கிழக்கு மாகாணம் என்பதை பிரித்து பார்க்கவில்லை என்பதுதான் என்னுடைய விடயமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், நான் சிறுவனாக இருந்த காலப்பகுதியிலே அங்கே கிழக்கு மாகாண போராளிகளை மிகவும் பெரிய பலம் வாய்ந்தவர்களாகத்தான் பார்த்திருக்கிறார்கள். ஜாழ்ப்பாணத்திலிருந்து நான் ஜாழ்ப்பாணத்தில் பிறந்து வளர்ந்தவன். ஜாழ்ப்பாணத்திலே பலர் பேசியிருக்கிறார்கள், கிழக்கு மாகாண போராளிகள் வந்தார்கள் என்றால் எதற்கும் அஞ்ச மாட்டார்கள். அவர்கள் எதையும் எங்கும் புகுந்து தாக்கிக் கொள்ளும் வலிமை வாய்ந்தவர்கள், வலியவர்கள். அவர்கள் மிகச்சிறப்பாக செயற்படுவார்கள் என்றெல்லாம் அன்றைய காலத்திலிருந்து பெருமையாக பேசித்தான் நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். ஆனால் இவர்களுடைய இந்த அரசியல் பிரிவினைவாதம், ஜாழ்ப்பாணிகள் அங்கே கிழக்கு மாகாணத்தவர்களை தவறாக பார்க்கிறார்கள் என்கின்ற விடயங்களை கேட்கின்ற வேளையில் உண்மையில் வழிதான் ஏற்படுகிறது. அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள, தாங்கள் துரோகிகள் என்பதை காட்டிக்கொள்ளாமல், தாங்கள் நல்லவர்கள் என்கின்ற ஒரு வேடம் போடுவதற்கு இதை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்றுதான் என்ன பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அதற்கு எங்களுடைய மக்கள், நீங்கள் சில வேளைகளை கேட்கலாம் அப்படி என்றால் என்ன நம்பி அதை நீங்கள் உண்மையாக சில வேளை இருக்கலாமோ என்று கூட உங்களுக்கு என்ன தோன்றும். அதுக்கான வாய்ப்புகள் அறவே இல்லை. எங்களுடைய தேசிய தலைவர் எல்லோரையும் சமனாக பார்த்தார் என்பதற்கு இந்த ஒரு விடயம் ஆதாரமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நீங்கள் பல முறை வழக்காட்சிகளையும் பார்த்திருப்பீர்கள். எங்களுடைய தேசிய தலைவர் அவர்கள் ஊடக சந்திப்பொன்றை ஏற்படுத்தி பல ஊடகங்களுக்கு பதில்களை வழங்கி கொண்டிருந்தார். அதற்கு அண்ணன் அண்டன் பாலசிங்கம் அவர்கள் அருகே இருந்து பதில்களை வழங்கி கொண்டிருந்தார். எங்களுடைய தேசிய தலைவருடைய பதிலையும் எதிர்பார்க்கிறோம் என்கின்ற விதத்தில் அந்த ஊடகவியலாளர் அந்த கேள்வியை முன்வைத்திருப்பார். அதுக்கு அண்ணன் அண்டன் பாலசிங்கம் பதில் அளிக்கின்ற வேளையில் தலைவரின் கருத்தை நாங்கள் கேட்க விரும்புகிறோம். அதாவது தலைவரின் கருத்து எனது கருத்தும் ஒன்றுதான். இந்த விடயத்தை நீங்கள் காணொலி வாயிலாக பார்த்திருப்பீர்கள். இதில் ஒரு விடயத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன். இங்கே நான் இங்கே பிரிவினைவாதத்தை ஏற்படுத்துவதற்காக இல்லை, ஆனால் இவ்வாறான முட்டாத்தனமான கருத்துக்களை வைத்துக்கொண்டு அங்கே வடக்கு மாகாணம் வேறு கிழக்கு மாகாணம் வேறு என்று பிரித்தாளுகின்ற இந்த துரோக செயற்பாடுகளுக்கு இடம் இருக்கக்கூடாது. தமிழர்கள் நாங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த விடயத்தை கூறுகிறேன் என்றது பார்வையில் நீங்கள் பார்க்க வேண்டும் என்பதை இங்கே குறிப்பிடுகின்றேன். இங்கே பார்த்துக்கலாம் சொன்னால் அண்ணன் அண்ணன் பாலசிங்கம் மட்டக்களப்பைச் சேர்ந்தவர், எங்களுடைய தேசிய தலைவர் ஜாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர். அங்கே அண்ணனுக்கு அருகே அமர்ந்து தேசிய தலைவர் என்னுடைய பதில்தான் தேசிய தலைவரின் பதில் என்று கூறுகின்ற அளவுக்கு எங்கள் அண்ணன் அண்டன் பாலசிங்கத்தை அவர்களுக்கு எவ்வளவு உரிமை கொடுத்து தேசிய தலைவர் அவர் பார்த்திருக்கிறார் என்பதை இங்கே நீங்கள் புரிந்து கொண்டீர்களாக இருந்தால் அங்கே விடுதலை போராட்டத்தில் பிரிவினைவாதம் இருக்கவில்லை என்பதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்வீர்கள் என்பதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. இதைவிட எடுத்துக்காட்டு வேறு எதுவுமாக இருக்க முடியாது. மக்களை ஏமாற்றுவதற்காக துரோகிகள், குறிப்பாக சொல்ல போனால் ஒரு கொலையை செய்தவன், அந்த கொலையை செய்தவன் பக்கத்தில் கூட ஒரு எப்படியோ தன்னை நிரூபிக்கின்ற வகையில் ஏதாவது ஒரு காரணத்தை வைத்திருப்பான். அப்படித்தான் நண்பர்களை இவர்களுடைய இந்த பிரிவினைவாதம் என்கின்ற இந்த செயற்பாட்டை நான் பார்க்கிறேன். ஆகவே இவர்கள் தங்களை துரோகிகள் என்று அடையாளம் காட்டுவதற்கு பதிலாக அந்த ஒட்டுமொத்த எங்களுடைய தமிழ் தேசியத்துக்காக, இனத்துக்காக போராடிய விடுதலை புலிகள் அமைப்பையும் தேசிய தலைவரையும்
இவர்கள் ஏதோ ஒரு குற்றத்தை சாட்டிவிட்டு தாங்கள் தப்பித்துக் கொள்வதாக நினைத்துக் கொண்டார்கள். ஆனால் அதற்கு அவ்வாறு இல்லை என்பதுதான் உண்மையான படியமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அங்கே தலைவர் அவர்கள் எல்லோரையும் சமனாக பார்த்தார் என்பதுதான் உண்மையான படியம். இன்றைய அரசியலை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் எங்களுடைய போராட்டம் மௌனிக்கப்பட்டதன் பின்பாக பல புதிய புதிய தலைவர்கள் புதிய புதியவர்கள் எல்லாம் எழுந்து வருகிறார்கள். தங்களை எப்படியாவது தலைமையாக்கிக் கொள்ள வேண்டும் என்கின்ற பேராசையோடு வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் எல்லோருக்கும் நான் கூறிக்கொள்கின்ற படியம், தமிழ் ஆனதும் தமிழ் தேசியமானதும் தமிழர் ஆனவர்கள் எப்பொழுதுமே தலைவர்களை உருவாக்குவதில்லை நண்பர்களே. தலைவர்கள் தாமாகவே உருவாக்குவார்கள். அதுதான் தமிழ் தாயின் சிறப்பு என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். யாருமே இங்கே தலைவர்கள் என்று வந்தவர்கள் எவரும் தலைவர்களாக நிலைத்து நிற்கவில்லை. ஆனால் இயற்கையாக எங்கள் இயற்கை தமிழ் அன்னை உருவாக்கியதான் எங்கள் தேசிய தலைவர் என்பதை அனைவரும் அறிந்திருப்பீர்கள். அவரே சொன்னதில்லை நான் தலைவர் என்று, ஆனால் இயற்கை அவரை உருவாக்கியது. அதுதான் நண்பர்களே தமிழின் சிறப்பும் கூட. எனவே நண்பர்களை, இவ்வாறான பிரிவினைவாதங்கள் மதம் ஜாதி எல்லாவற்றையும் கடந்து தமிழர்களாக ஒன்றிணைவோம், தமிழ் தேசியத்தை வென்றெடுப்போம் என்று கூறிக்கொண்டு நண்பர்களை இலக்கொண்டுதான் இனத்தின் விடுதலை மீண்டும் இன்னும் ஒரு பதிவு சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறும் நான் ஜீவன்.